தமிழர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில இளைஞரணி செயலாளர் திரு சங்கத்தமிழ் இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் 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 சார். இந்த நபிகள் குறித்து பிஜேபியில ஒரு சிலர் பேசின இந்த சர்ச்சைக்குரிய கருத்து இந்தியா மேல ஒரு விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருக்கு. பல இஸ்லாமிய நாடுகள் கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. பல உலக தலைவர்கள், ஒரு சில தலைவர்கள்லாம் கண்டனம் தெரிவிச்சு வராங்க. அல்கொய்தா அமைப்பு கூட ஒரு சில மிரட்டல்களை எல்லாம் விடுத்திருக்காங்க. எப்படி பாக்குறீங்க இந்த சம்பவத்தை? இந்த அளவுக்கு போயிருக்கு, எப்படி பாக்குறீங்க இப்படி இது போன்ற பேச்சுக்களை? அதாவது உலக அரங்கில் வந்து இந்தியா என்றாலே ஒரு ஜனநாயகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டான நாடு, உலகத்திலே பெரிய ஒரு ஜனநாயக நாடு இந்தியாவுதான். இந்திய மக்களே மிகவும் அன்பானவர்கள், மிகவும் பாசமானவர்கள், நேர்மையானவர்கள், அறம் சார்ந்து வாழக்கூடியவர்கள் என்ற ஒரு கருத்து பொதுவாக இருக்கின்றது. ஏனென்றால் இது பௌத்தர், அதாவது புத்தன் பிறந்த பூமி. அது மட்டுமல்ல, காந்தியடிகள் பிறந்த பூமி. அது மட்டுமல்ல, புரட்சி அம்பேத்கர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடி ஒரு விடுதலையை பெற்ற நாடு என்ற ஒரு பெருமை உலக அரங்கில் இருக்கின்றது. அப்படிப்பட்ட நாட்டை திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் கும்பல், பிஜேபி உலக அளவில் மட்டும் நமது நாட்டிற்கு கெட்ட பேரு வர வேண்டும் என்பது மட்டுமல்லாமல், அவர்கள் ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்து 100 ஆண்டுகள் இப்போது நெருங்கப் போகிறது. ஆகையால் திட்டமிட்டு நீங்கள் குறிப்பிட்ட ஒரு சில நபர்களை வைத்து தொடர்ந்து இஸ்லாமிற்கு எதிர்ப்பான வெறுப்பு அரசியலையும், கிறிஸ்தவத்திற்கு எதிர்ப்பான வெறுப்பு அரசியலையும், ஏன் தலித்துகளுக்கு எதிர்ப்பான வெறுப்பு அரசியலும் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள். அந்த வரிசையில் இப்பொழுது இறை தூதர் முகமது நபியை பற்றி பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் மிக தவறான கருத்துக்களை ஒரு தொலைக்காட்சி மூலமாக பதிவு செய்தார். அதற்காக அனைத்து அரபு நாடுகள் மட்டுமல்ல, உலக நாடுகள் அனைத்து நாடுமே, அமெரிக்கா உட்பட, லண்டன் உட்பட அனைத்து உலக நாடுகளும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றன. இது ஏதோ நீங்க நினைக்கிற மாதிரி ஏனோதானம் என்று ஏதோ அந்த அம்மா பேசிட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. இதற்கு பின்னால் இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்களும் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அதே காரணத்தில் ஏன் அதை சொல்கிறேன் என்றால், அந்த அம்மையாரே சொல்கிறார், எனக்கு பின்னால் மோடியும் இருக்கிறார், எனக்கு பின்னால் அமித்ஷாவும் இருக்கிறார் என்ற மாதிரி ஒரு கருத்தை அவர் பதிவு செய்கிறார். அப்படி என்றால் இவர்கள் திட்டமிட்டுத்தான் இந்த விஷமத்தனமான கருத்துக்களை பரப்பியிருக்கிறார்கள். ஏன் பரப்புற நல்லா பாத்துங்களேன், ரொம்ப சிம்பிள், ரொம்ப குழம்ப தேவையில்ல. இப்ப ஒரு கருத்தை, இப்போ ஒரு தாக்கத்தை உருவாக்கி விட்டார்கள். இப்ப பாருங்க, அல்கொய்தா வந்து இதற்கு எதிர்ப்பா ஒரு வினையாற்றிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். உண்மையிலே அவர்கள் தான் செய்தார்களா, இல்ல ஆர்எஸ்எஸ் திட்டமிட்டு அப்படி ஒரு செய்தியை பரப்புகிறார் என்று தெரியவில்லை. ஏனால் இப்பொழுது அல்கொய்தாத்தெல்லாம் இல்லை, அழிந்து விட்டது என்றதை போலதான் சொல்கிறார்கள், விடுதலை புலிகளைப் போல. ஆக இதெல்லாம் இருக்கிறதா என்ன என்று நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் சொன்னார்கள் என்று அவர்கள் பரப்புகிறார்கள். ஒருவேளை அப்படி சொல்லியிருந்தால் அதுவும் கண்டனத்துக்குரியது. ஒரு கருத்தை ஒரு கருத்தால் தான் வெல்ல வேண்டும், அதுவும் கண்டனத்துக்குரியது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இதெல்லாம் நடக்க வேண்டும் என்றுதான் ஆர்எஸ்எஸ் விரும்புகிறது. அதற்காகத்தான் அவர் திட்டமிட்டு இப்படி ஒருவரை பேச வைக்கிறது. பேச வைத்த பிறகு இப்ப பாருங்களேன், இப்ப அராப் கண்ட்ரிலாம் முழுமையா நீங்க பாத்தீங்கன்னா அதிகமாக இந்தியர்கள் தான் அங்கு இருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. 2021 புள்ளி விழ பிரகாரம் பார்த்தாலே என்ஆர்ஐல வந்து 32 மில்லியன் மக்கள் வந்து வெளிநாட்டுல வாழ்றாங்க. அதுல 50 விழுக்காடு மக்கள் எங்க இருக்கிறாங்கன்னா கல்ஃப் கண்ட்ரில தான் இருக்கிறாங்க. அதாவது அமீரகம், குவைத்து, சவுதி, ஈரான், ஈராக், அப்படி பல நாடுகள்ல தான் அவங்க இருக்கிறாங்க. நம்ம சொல்ல போனா நான் கடந்த 25 ஆண்டுகளாக துபாயில் நான் தொழில் செய்து கொண்டிருக்கின்றேன். அப்ப அதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது அதிகமான என்ஆர்ஐ, அந்த என்ஆர்ஐ மூலமாக அந்நிய செலவானி எங்க இருந்து வருதுன்னா வெளிநாட்டிலிருந்து வருகிறது. நமது ரூபாவின் மதிப்பை வலுப்படுத்தக்கூடியது எதுவென்றால் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற அந்த வெளிநாட்டு பணம் தான். நம்மளை போல ஏழை மக்கள், நம்மளை போல ஒடுக்கப்பட்ட மக்கள் வெளிநாட்டிலிருந்து சம்பாதித்து இங்க அனுப்புறாங்க பாத்தீங்களா, அந்த அமௌண்ட் தான் ரொம்ப முக்கியம். அது வந்து ஏறக்குறைய $87 பில்லியன் வந்திருக்கிறது 2021ல். அதுல 50 விழுக்காடு கல்ஃப் கண்ட்ரில இருந்து வந்தது. நெறியாளர் அவர்களே, இது முக்கியமானது. இன்னமும் சொல்றேன் பாருங்க, இந்த ஏற்றுமதியெல்லாம் இருக்கு பாத்தீங்கன்னா, ஏற்றுமதி குறிப்பா கல்ஃப் கண்ட்ரிக்கு மட்டுமே 110.73 பில்லியன் டாலர் வந்து இறக்குமதி செய்திருக்கிறார்கள், மன்னிக்கணும், ஏற்றுமதி செய்திருக்கிறார்கள். அதே போலவே 44 பில்லியன் வந்து இவர்கள் வந்து என்ன செய்திருக்கிறார்கள், இறக்குமதி செய்திருக்கிறார்கள். இப்படி தொடர்ந்து வந்து கல்ஃப் கண்ட்ரிக்கு நமக்கு ஒரு நல்ல உறவு இருக்கிறது. இப்ப இங்கெல்லாம் சாதி வரி அந்த வரியில மக்கள்லாம் ஓடி போய் வாழ வழியே இல்லாமல் இருக்கும் போதெல்லாம் இப்ப வெளிநாட்டுல போய் பிழைத்து தனது வாழ்க்கையை நெறி செய்து கொண்டு இன்னைக்கு பொருளாதார வலிமை அடைந்த மக்கள் எல்லாம் பல பேர் இருக்கிறாங்க, குறிப்பா மதுரை மாவட்டத்திலாம் நீ கேள்விப்பட்டிருப்பீர்கள்.
அங்கே அப்படிப்பட்ட மக்களை எல்லாம் அவர்கள் அங்கே ஏதாவது பிரச்சனை உருவாக்க வேண்டும். இப்ப ஒரு பேசி சொல்றேன், நான் வந்து நடக்காது. இப்ப துபாயில் இருக்கிற உளவுத்துறை, இந்திய உளவுத்துறை கூட திட்டமிட்டு யாராவது ஒரு இந்தியனை வந்து அவர்களை தாக்குவது மாதிரி உருவாக்கி, ஐயோயோ பாருங்கள் நமது இந்தியர்களை தாக்குகிறார்கள், இஸ்லாமியர்களுக்கு தனியாக நாடு இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு தனியாக நாடு இருக்கிறது, ஆனால் இந்துக்களுக்கு என்று நாடே இல்லை, அதனால நம்ம இப்படி எல்லாம் செய்கிறார்கள் அப்படின்னு மக்கள் மனதுல வந்து ஒரு கருத்தை, தாக்கத்தை உருவாக்குவது. அது இப்ப பாருங்க, அல் கொய்தா சொல்லியிருக்கு, நீ சொல்லும் பொழுதே நாங்க மனது உடைந்து போகிறோம், நாங்கள் மட்டுமல்ல மொத்த மக்களுமே உடைந்து போகிறோம், இதுக்காகவா இப்படி செய்யறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாக்கத்தை உருவாக்கி, ஒரு பழமையான ஒரு இந்தியா, முதுமையான ஒரு இந்தியா, உலகத்திற்கே ஒரு வழிகாட்டக்கூடிய இந்தியா, இந்தியாவுக்கு அவ்வளவு ஒரு தொன்மை இருக்குங்க. இப்ப நம்ம மற்ற நாடோட நம்ம சொல்ல முடியாது, உலகத்திலேயே வந்து எல்லா மதங்களையும் ஏற்று அண்ணன் தம்பி மாதிரி பழகக்கூடிய ஒரே நாடு இந்தியா. இந்த 8 ஆண்டுகளாக இந்த பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து இவங்களுக்கு இதே வேலையா இருக்குங்க, தொடர்ந்து இதே வேலை, வேற ஒரு வேலையுமே இல்லை. நேரம் போய் சர்ச்சுக்குள்ள எங்கேயாவது இருக்கா ஏதாவது பிரச்சனை, இங்க மாசுக்குள்ள போய் சிவன் இருக்கின்றாரா இல்ல கண்ணர் பிரான் இருக்கிறாரா, இதே வேலை. இறைவன் என்பவன் பொதுவானவன், அது எல்லாரிடமே அன்பு செலுத்தக்கூடியவன் ஒருவேளை இருந்தால். அப்படிப்பட்ட இறைவனை வந்து நீங்க உங்க இடத்துல தேடுங்க, அதை விட்டு வந்து மற்றொரு இடத்தில் தேடுவது தவறு மனித நேயத்தின் அடிப்படையில். சட்ட ரீதியாகவே நீங்கள் பார்த்தால் 1991 சட்டத்தின் பிரகாரம், 1940 இந்தியா விடுதலை அடைந்த பிறகு எந்தெந்த கோயில் எப்படி எப்படி இருக்கோ அப்படி இருக்கட்டும், எந்தெந்த கிறிஸ்து ஆலயம் எப்படி இருக்கிறதோ அப்படி இருக்கட்டும், எப்படி மாஸ்க் இருக்கிறதோ அப்படி இருக்கட்டும் என்று சட்டம் இருக்கிறது. அதை மீறி இவர்கள் செய்கிறார்கள் என்றால் அப்ப இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? ஒரு மாபெரும் கலவரத்தை உருவாக்கி, அந்த 100 ஆண்டில் RSS உருவானது 1925, இப்ப 2025 வரும் பொழுது இந்தியாவை இந்துக்கள் மட்டும்தான் வாழக்கூடிய பூமி, இந்து ராஷ்டிரியம் என்று உருவாக்க வேண்டும் என்ற ஒரு மாபெரும் மறைமுக செயல் திட்டத்தை இப்ப நேரடியாக 2வது முறையாக வெற்றி பெற்ற பிறகு மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் செயல்படுவார்கள் என்று மக்கள் எண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் கொண்டு வந்து விட்டார்கள். ஆனால் இது மாபெரும் கண்டனத்துக்குரியது மட்டுமல்ல, மனித நேயத்திற்கே, மனித மாண்பிற்கே, இந்தியா என்ற ஒரு மாபெரும் ஒரு ஜனநாயக நாட்டிற்கே இவர்கள் விடப்பட்டிருக்கின்ற சவாலாகவே நாங்கள் கருதுகிறோம். இது வந்து பொதுமக்கள்லாம் வந்து இதற்கு நல்ல ஒரு அறம் சார்ந்து போகணும், இதுல கோவப்பட்டக்கூடாது. இன்னும் இந்த நேரத்தில் இஸ்லாமிய தோழர்கள் நான் சொல்ல வேண்டிய என்னவென்றால், அவர் மாபெரும் கலவரத்திற்கு திட்டமிட்டு இருக்கிறார்கள், நீங்க யாருமே வந்து கோவப்படாம ஒரு அறம் சார்ந்து அறவழியில், ஒரு அறம் வழினா புத்தன் வழியில், இயேசுநாதர் காட்டிய வழியில், முகமது நபி காட்டிய வழியில், வள்ளலார் காட்டிய வழியில், சுவாமி வேதாந்தர் காட்டிய வழியில், அந்த வழியில வந்து நம்ம வந்து கவனமாக நாம் களமாட வேண்டும். நாம் ராமபுரானையோ கண்ணனையோ அவர்கள் சொன்ன அந்த கருத்தாக்கத்தில் நாம் செல்லாமல், நான் சொன்னேன் பண்ணல சொன்னேன் அல்லவா, அந்த மக்களுக்காக உழைத்த மாபெரும் மாண்பு உள்ள இந்த உலகத்தை நல்லவழி நல்வழிப்படுத்தினார்கள் அல்லவா, அந்த வழியில் இன்று நீங்கள் போராட வேண்டும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இது ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் இது இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க சாதாரணமா நீ நினைத்து விடாதீர்கள், இது அப்படியே மக்கள் மதியில மனசுல போய் என்ன வரும்னா, சாதாரண மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நடுத்தர மக்கள், சாதாரண ஏழை ஆலைகள், ஐயோ இது என்ன இப்படி நடக்குது, இப்படிலாம் செய்வாங்களா, இந்த நாட்டில் வந்து இப்படிலாம நடக்கும் அப்படின்னு ஒரு கோப உணர்வுகளை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு இதை வந்து உருவாக்குகிறார்கள். அது தப்பு, அது வந்து அப்படி வரக்கூடாது. வராமல் நீங்க உண்மையிலே அமைதி காத்து, உண்மையிலேயே ஒரு இறை நம்பிக்கை இருந்தால் இதில் இறைவன் அவர்களுக்கு தண்டனை வழங்குவார், பிரபஞ்சம் அவர்களுக்கு தண்டனை வழங்கும் என்ற ஒரு மனநிலையில் அவர்கள் இருக்க வேண்டும். ஏன்னா இப்ப வந்து அல்கொயாத்து இப்படி சொல்லிருச்சு, உடனே அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, டே இங்க சொல்லிட்டேன்னு சொல்லணும்னு தெரிஞ்சுக்குங்க. நான் அந்த தருணத்துல உங்க டிவி மூலமா ஒரு முக்கியமான கருத்தை நான் பதிவு பண்றேன். அந்த அம்மா பேர் ஏதோ சர்மாவா ஏதோ ஒன்று சொன்னாங்கல்ல, அந்த முகமது நோயை பத்தி தவறா சொன்னாங்கல்ல, அவங்க என்ன சொல்றாங்க, அல்கொயாத்து யாரு வந்து வந்து முகமது நோயை பற்றி தவறாக சொன்னாலும் நாங்கள் கொலை செய்து விடுவோம் என்று சொல்கிறார்கள். ஒருவேளை அந்த அம்மாவை யாராவது இவங்களே செய்துவிட்டு அவங்க பாட்டுக்கு யாரு மேலாவது பழியை போட்டு இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் கலவரத்தை தூண்டிவிட அவர் திட்டமிடலாம், ஆனால் அப்படியும் நடக்காது, நீங்க கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நான் ஒரு ரெக்கார்டோடதே சொல்லுவேன், விடுதலை சிறுத்தைகள், அதாவது நமது இதற்கு முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர், இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்களும் நம்ம புஷ் சார்ஜ் புஷ் அந்த காலத்தில் இருந்தார் பாத்தீங்களா, அவரும் சந்திச்சு பேசும்போது மன்மோகன் சிங் கிட்டே ஒரு கருத்தை பதிவு செய்கிறார், வெளியுறவுத்துறை அந்த கருத்தை வெளியே சொல்கிறார். என்ன சொல்லுறேன்னா, உலகத்திலே அதிகமான மக்களை மக்கள் தொகை கொண்ட 2வது பெரிய மக்கள் தொகை கொண்ட இந்தியாவில் ஏறக்கூட 100 கோடி மக்களுக்கு மேல இருக்கிறாங்க, அதுல 12 விழுக்காடு வந்து இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், அப்படிப்பட்ட இஸ்லாமியர்கள் ஒருவர் கூட அல்கொயாத்தில் இல்லை, ஒருவர் கூட, இது வரலாறுங்க நான் சொல்றது ரெக்கார்டு, அதுதான் நான் பேரோட சொல்றேன், ஒருவர் கூட இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகத்தை நம்பக்கூடிய உங்க நாடுங்க,
எங்க அமெரிக்கால இருந்து கூட போய் சேர்ந்துருக்கிறாங்க, அப்ப அராப்கன் நிறைய இருக்கிறாங்க அந்த நாட்டுல இருக்கிறாங்க, இந்த நாட்டுல இருக்கிறேன், சைனாக்காரன் கூட அதுல இருக்கிறேன், அவன் முஸ்லீம் அல்லாத கூட அது சேர்ந்திருக்கிறார்கள், ஆனால் உங்க நாட்டுல ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு அவங்க ரெக்கார்டு கிடைச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தொன்மை மிகுந்த நாடுங்க நம்ம நாடு. நம்ம கிறிஸ்துவர்கள் என்ன, அவர்கள் வந்து இயேசுடைய கருத்துக்கள் வழிபடுகிறார்கள், அவர்கள் மண்ணின் மைந்தர்கள். முஸ்லீம்னா யாரு, அவர் முகமதுவி சொன்னா அந்த அல்லாஹ் வழியில் அவர்கள் வழிபடுகிறார்கள், அவர்கள் யார், மண்ணின் மைந்தர்கள். இன்னமும் கூட நம்மளாம் யாரு, நாமெல்லாம் இந்துக்கள் என்று இவர்கள் பேர் வைக்கிறார்கள் விளக்கம் வந்த பிறகு. நாமெல்லாம் ஆதி குடிகள், சாதியற்ற மதமற்ற மண்ணின் மைந்தர்கள், நாங்கள் குலதெய்வ வழிபாடை வழிபட்டவர்கள். ஒருவர் ஆனால் இங்க இருக்கிற ஒரு சிலர் எல்லாம் நபிகளை இது மாதிரி தவறா பேசி விட்டதற்காக விடுதலை சிறுத்தையினர் இப்படி குதிக்கிறாங்களே, அதே மாதிரி இந்து கடவுள்களை இந்து கோயில்களை எத்தனை பேர் தப்பா பேசுறாங்க, அவங்கள எதிர்த்து ஏதாவது கேட்டாங்களா, அதுக்கு மட்டும் என் வாய முடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். அதாவது இந்து மக்களை பற்றியோ, இந்து மக்கள் தொன்மையை பற்றியோ, இந்து கடவுளை பற்றியோ குறிப்பாக யாரு தவறாக பேசினாலும் அவள் மனது புண்பட்டால் நிச்சயமாக விடுதலை சிறுத்தையில் குரல் கொடுக்கும். ஆனால் நீங்க எந்த அளவுகோலில் பார்க்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். அவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு இறைவனை பற்றி பேசும் பொழுது இப்ப வந்து நீ எடுத்துக்கங்க, இப்ப ராமர்னா யாரு, ராமர் வந்து ஒரு கருத்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, சாம்பவான் அந்த காலத்துல வந்து சாம்புகன் என்பவரை வந்து அவர் கொலை செய்தார் அப்படின்னு வரலாறு சொல்லுது. சாம்புகன் என்பவன் யார், அவன் ஒரு ஒடுக்கப்பட்டவன், அந்த காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறான். அவன் வந்து தியானம் செய்தானா, தவம் செய்தானா, அவன் அப்படி தவம் செய்தனால அங்க இருக்கிற பிராமண குழந்தை இறந்து போச்சான், அதனால கோபம் கொண்டு நீ எல்லாம் செய்யக்கூடாது அப்படி சொல்லி கொலை செய்கிறார்கள். அப்படி அவர்கள் அந்த கருத்துக்களை சொல்வதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் எதிர்க்கிறது, அந்த கருத்துக்களைத்தான் களமாட்டுகிறது. இப்ப கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்றாங்க, கிருஷ்ண பரமாத்மா சொன்ன பெரிய புத்தகம் பகவத்கீதை, வேதநூல் என்று சொல்கிறார்கள். வேதநூலில் முதலாவது அத்தியாயத்தில் 43வது இடத்தில், நான் முதல் அத்தியாயம் 43 பிரிவு, அதாவது 1.43 சாதியில் அழிவதில்லை, சாதிகள் இந்த மக்களுக்கு மிகவும் தேவை, சாதின்ற தர்மத்தை நீ காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார் அல்லவா. அப்ப அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது அல்லவா. இப்ப இயேசுநாதர் எந்த இடத்துல சாதியை சொல்லி இருக்கிறாரா, முகமனவி எந்த இடத்துல சாதியை சொல்லி இருக்கிறார்களா, இல்ல குழந்தை வழிபாட்டில் மாரியம்மா இத சிறு தெய்வங்கள் எங்க சாதியை சொல்லுகிறதா, இல்ல இல்ல. அப்ப நீ தானே வந்து புகுத்திருக்கிற ஆரியர், அந்த கோட்பாடுகளை புகுத்திருக்கிறாய். அப்ப புகுத்தும் பொழுது நாங்கள் எதிர்க்க வேண்டியதானே எங்களுடைய வேலை, சனாதனத்தை எதிர்ப்பதானே எங்கள் வேலை. நாங்கள் எந்த காலத்திலுமே இந்து மக்களுக்கு எதிரி அல்ல, ஆனால் இந்துத்துவத்திற்கு நாங்கள் தான் முதல் எதிரி, சனாதனவாதிகளுக்கு நாங்கள் தான் முதல் எதிரி, மோடிக்கு நாங்கள் தான் முதல் எதிரி, அமித்ஷாவுக்கு நாங்கள் தான் முதல் எதிரி. ஏனென்றால் இவர்கள் முழுக்க முழுக்க இந்தியாவில் வெறுப்பு அரசியலை உருவாக்கி சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால் கலவரத்தை உண்டாக்கி தான் மட்டும் வாழ வேண்டும், தன் மக்கள் மட்டும் வாழ வேண்டும் என்று எண்ணுபவர்களை எப்படி நாங்கள் எதிர்க்காமல் இருக்க முடியும். இப்ப நீங்க சொல்லுங்க, இதுக்காக மாற்றுக்கிறது சொல்லுங்க. உண்மையிலேயே வந்து ஒரு இந்து பாதிப்படைந்து விட்டால் நாங்கள் குரல் கொடுக்குறோமே, இந்துக்கள் இருக்கிற ஓபிசி எம்பிசிக்கெல்லாம் வந்து இடஒதுக்கீடு வேண்டும் என்று நாங்கள் எல்லாவா போராடுகிறோம், பாராளுமன்றத்தின் தலைவர் எல்லாவா பேசுகிறார், பாராளுமன்றத்தில் உட்காந்து பேசுறாருல, இப்படி இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு குரல் கொடுக்க சொல்றாரு. எங்க இவங்களை குரல் கொடுக்க சொல்லுங்க பிஜேபிய. இதே வந்து எம்பிசிக்கு வந்து இடஒதுக்கீடு வரும் பொழுது, இந்தியாவில மண்டல் கமிஷன் வரும் பொழுது அதை எதிர்த்தவர்கள் பிஜேபி அல்லவா முதல் முதல் எதிர்த்தவர்கள் அந்த காலகட்டத்தில். அப்ப இவர்களுடைய வேலைங்க ரொம்ப எளிமைங்க, நான் ரொம்ப குழப்பல சொல்ல, நம்ம வாட்டுக்கு அண்ணன் தம்பி மாதிரி அமைதியா வாழ்கிறோம் இந்திய பூமியில். இவனை பார்த்தா கிறிஸ்துவன்டா டே, இவனை பார்த்தா இஸ்லாமியரா, இவன் தலித்ரான்னு அந்த வர்ணங்களையும் சாதிகளையும் மதங்களையும் சொல்லி மாபெரும் கலவரத்தை உருவாக்கி இந்தியாவை இந்திய ராஷ்டிரியமாக உருவாக்குவதற்கு திட்டம். இது என்னுடைய கருத்து அல்ல, 50 ஆண்டுகளுக்கு முன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தனது புத்தகத்தில் பதிவு செய்கிறார், 27வது புத்தகத்தில், வருங்காலத்தில் இந்துத்துவம் தலை தூக்கும், அப்பொழுது அவர்கள் இந்தியாவை இந்துக்கள் மட்டும்தான் ஆள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திற்கு வருவார்கள், அப்பொழுது நாம் உயிரை கொடுத்தாலும் காப்பாற்ற வேண்டும் என்று புரட்சி அம்பேத்கர் அவர்கள் 27வது புத்தகத்தில் 27வது அத்தியாயத்தில் பதிவு செய்திருக்கிறார். எப்படி அவருக்கு தெரியுது ஃபோர்காஸ்டிங், அவருக்கு தெரியும். அப்ப வந்து பிஜேபி அல்ல, பிஜேபி அங்க இருந்துச்சா, அப்ப ஜனசங்கம் என்ற ஒரு அமைப்பு தான் இருந்துச்சு, அப்ப வந்து ஆர்எஸ்எஸ் இருந்துச்சு, அவர் நல்லா தெரிஞ்சிருச்சு இந்த ஆர்எஸ்எஸ் பயல்கள் வருங்காலத்தில் இது மாதிரியான கயமைத்தன்மையை செய்வார்கள் என்றுதான் உயிரை கொடுத்தாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார் புரட்சி அம்பேத்கர் அவர்கள். ஏங்க காந்தியை சுட்டாங்க, ஏங்க காந்தியை சுட்டாங்க, என்ன சும்மா இதா, ஏன் அவர் வந்து இஸ்லாமியர்களிடம் அன்பு செலுத்தினார், பாகிஸ்தானா போய் அம்ரா வாழுங்கள் என்று சொன்னார், அதனால சுட்டாங்க. யார் சுட்டது, ஆர்எஸ்எஸ் தான் சுட்டார் என்ற ஒரு செய்தி இருக்கிறது அல்லவா. அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது உண்மையிலே சொல்றேங்க, இந்த இளைஞர்கள் வந்து அவர் இளைஞர்கள் செயலன்ற முறையில இந்த கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இதெல்லாம் எப்படி நாம் காப்பாற்ற போகிறோம் என்று தெரியவில்லை,
ஏன்னா அவங்க உணர்வோட விளையாடுறாங்க, அதாங்க பிரச்சனை. இப்ப நீங்களே கேள்வி கேட்கும் எனக்கே வருத்தமா இருக்குல்ல, ஏன் அல்கோயத் எப்படி சொல்லுச்சு இப்படி, அது என்ன ஒரு கருத்து கருத்தனை சரி. இப்படி இருந்தாலும் அவன் நம்ம தங்கச்சி தாங்க, அந்த பொண்ணு வந்து முகமது நபியை பத்தி தவறாக சொல்லியிருந்தாலும் அவள் இந்தியாவை சேர்ந்த ஒரு பெண்மகள், ஏதோ ஒரு வகையில் நம்ம தங்கையாகத்தான் இருக்கும். ஏதோ ஒரு வகையில் அவள் கோட்பாடு வேண்டும் என்றால் பிராமணிய கோட்பாடு சனாதன கோட்பாடு இருக்கலாம், மனிதநேயத்தில் பார்த்தால் அவள் ஒரு தங்கையாக இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ஒரு அக்காவாக இருக்கலாம். இப்ப அவளை ஏதாவது செய்து விட்டால் நம்ம அப்படித்தாங்க பாக்குறான், அந்த மனிதநேயத்தோட தான் பாக்குறான். ஆனா இவர்கள் அதை வைத்து அரசு செய்கிறார். இந்த நேரத்தில் உண்மையிலேயே நான் இந்திய பிரதமருக்கு தயவு செய்து நான் கூறுகிறேன், பிரதமர் என்ற முறையில் புத்திய விடுங்க, அவர் புத்தி ஜனாதன புத்தி. பிரதமர் என்ற முறையில் அந்த பெண்மணிக்கு நீங்கள் முறையான பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தையின் இளைஞரணி உங்கள் தொலைக்காட்சி மூலமாக வேண்டுகோள் வைக்கின்றது. கொஞ்ச நாட்களாகவே ஆதீனங்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு உரசல் போக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ சிதம்பரம் கோயில ஆய்வு மேற்கொள்வதற்கு அங்க இருக்கக்கூடிய அங்க சாமியார்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அமைச்சர் சேகர் பாபுவும் மறுபடியும் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. மதுரை ஆதீனம் அவர்கள் அறநிலையத்துறையே கலைக்கணும், கோர்ட்டு ஜட்ஜு தலைமையில் ஒரு குழு அமைச்சு அவங்கெல்லாம் கோயில்களை பாதுகாக்கணும் அப்படின்னு பேசினதும் அடுத்த கட்ட பொரிய தூண மாதிரி இருந்தது. இப்போ அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஆதீனத்து மேலே நீங்கள் கையை வச்சு பாருங்களேன், விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னு அமைச்சர் சேகர் பாபுவுக்கு எச்சரிக்கை விடுக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரம்? நீங்களுக்கு இதே வேலையாக தாங்க இருக்குது. ஆதீனம் வந்து எனக்கு வந்து பிரச்சனை, சேரில் என்னை வச்சிருக்கிறாங்களே, என்னை வந்து பொதுத்தளத்துக்கு கொண்டாந்துருவாங்களா, இங்கே ஊரில் வந்து எல்லாம் கொரோனா வந்த பிறகு இங்கே பெரும் பிரச்சனையாக இருக்குது, அது சரி பண்ணுவாங்க. இதுக்கு ஏதாவது செயல் திட்டத்தை வந்து தமிழக முதல்வரோ இல்லை நீங்கள் சொன்ன சேகர் பாபுவோ இல்லை அந்த அண்ணாமலையோ இவர்கள் இந்த வேலையில் தலையிடணும். தேவையில்லாமல் கோயில் பிரச்சனை இதுவே புழப்பாய் போச்சுங்க, கடவுளை சோற போடுவேன் நான் தெரியாம தான் கேட்குறேன். இந்த கொரோனா வந்துச்சு, கொரோனா வந்து எல்லாத்தையும் தான் மூடினாங்கல்ல, மாஸ்கை மூடினீங்க, மசூதியை மூடினீங்க, கோயிலை மூடினீங்க, எது காப்பாத்துச்சு? உன் புத்தி தானே காப்பாத்துச்சு. புத்தன் சொன்ன மாதிரி உனக்கு நீயே ஒளியாக இரு, அப்போ தீப பவ, நீயே தானே மாஸ்க் போட்ட. அப்போ அது மாதிரி மக்களுக்கான குறைகளை தீர்த்துக்கான செயல் திட்டங்களை போடுங்க. சும்மா இந்த ஆதீனங்கள்லாம் நான் உண்மையிலேயே சொல்றேங்க, இதெல்லாம் எங்க கடந்தேன்னு தெரியல. இந்த ஜெயலலிதா பீரியெல்லாம் இப்ப உண்மையிலேயே வந்து இந்த நேரத்துல உண்மையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நான் உண்மையிலேயே வந்து என்ன செயல்படுறான்னு தெரியவில்லை. தந்தை பெரியாருடைய கோட்பாடுகளை உள்வாய் களமாடுகிறோம் என்று சொல்கிறார்கள். சமத்துவ பெரியார் டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவருடைய கொள்கைகளை உள்வாய் களமாடுகிறோம் என்று சொல்கிறார்கள். அண்ணாவின் கருத்துக்களை களமாடுகிறோம் என்று சொல்கிறார்கள். இவங்கெல்லாம் பிடிச்சி உண்மையிலே உள்ள ஊரை விட்டு விட்டு இவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு பேசி தர்றாங்க. கேட்டோம்னா நாங்க வந்து அறநிலையத்துறை வச்சிருக்கோம், அது வச்சிருக்கோம், திருட்டு பயிலுங்க பிராடு பயிலுங்க இவங்க போறாமே. கடவுளின் பெயரால் வந்து திருடி ஓதுனா மாட்டினா மாட்டலையா? இப்போ ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி கோபிநாத் தெரியுமா தெரியாது உங்களுக்கு, கார்த்திக் கோபிநாத் என்ன பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை? திருப்பி நான் சொல்றேன், மக்களுக்கு தொடர்ந்து சொல்ல வேண்டும். அங்கே காளியம்மன் கோயில் இருந்திருக்குங்க, நீங்களே போய் உடச்சி விட்டு விட்டு போலீஸ்ல போய் என்னமா சொல்லியிருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் உடைத்து விட்டார்கள், நாங்களாம் பயந்து போயிட்டோம், ஐயோ கிறிஸ்துவர் இயேசுநாதர் இதை போய் சொல்லலையே, அப்படி ஏன் இப்படி எல்லாம் செய்கிறார்கள் இந்த கைவர்கள்? கிறிஸ்துவத்திலும் திருட்டு பயில இருக்கிறாங்க, ஒரு நாள் செய்து விட்டார்களா அப்படின்னு நினைச்சுக்கிருந்தா அப்புறம் தான் தெரியுதுங்க. திருடனுக்கெல்லாம் பெரிய திருடங்க, அவங்களே பிளான் போட்டிருக்கிறாங்க, அதையிலே ஆளை வச்சு உடச்சு விட்டு இஸ்லாமியர் உடைத்து விட்டார், கிறிஸ்துவ உடைத்து விட்டான்னு சொல்லிட்டு இருக்கா, ஐயாவது மாட்டிட்டா எஃப்ஐஆர் போட்டாங்க, அதுக்காக பணத்தை வசூல் பண்ணியிருக்கிறாங்க சொந்த அக்கௌண்ட்ல பல லட்சங்களை பல கோடிகளை. அப்ப கடவுள்ல பேரல இவன் திருடானா, கடவுள் ஒருவர் இருந்தால் நிச்சயமாக அவங்க கண்ணைத்தான் குத்துவாரு. நான் விளையாட்டுக்காக சொல்ல, கடவுள் ஒருவன் இருந்தால் நீ வந்து கடவுளுக்கு நல்லது செய்யறது நல்லது செய்யல அது பிரச்சனை, ஆனா இரவின் பேரால் திருடுற பத்தியா பித்தலாட்டம் பண்ற பாத்தீங்களா, இதுதான் இவங்களுக்கு எல்லாம் வேலை. ஆதீனமாக இருந்தாலும் சரி, அந்த சனாதனவாதிகளாக இருந்தாலும் சரி, உண்மையிலே இவர்கள் எல்லாம் வந்து சிவன் இதைத்தான் சொன்னாரா? நான் கேட்கிறேன், சிவன் வந்து நீங்க ஆதீன சொல்லிக்கிட்டு உங்களை இதுல தூக்கிட்டு போச்சுனாரா? பாடையில எதிலே உள்ள தூக்கிட்டு போய் வார்த்தை தப்பா ஆயிப்போம் என்னமோ தூக்கி ஊர் உலக வந்தாங்கல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, சிவன் சொன்னாரோ அதுமாதிரி செய்யுங்கன்னு. நான் தெரியாம கேக்குறேன், சயின்ஸ் எவ்வளவு முன்னேறிடுச்சு, ஒரு காரை வாங்கிட்டு போங்க, மதுரை ஆதீன செயலி அந்த காலத்துல மதுரை ஆதீனம் இல்ல குன்றக்குடி அடிகளார், குன்றக்குடி அடிகளார் அந்த காலத்துல வந்து என்ன பண்ண, கார் வாங்கி அம்பாசிடர் போனாருங்க. அவர் மாதிரி ஒரு அறிஞர் யார் இருக்கா, தமிழ் அறிஞர் அவர், இவங்கள விட என்ன சாதாரண ஆளா? அப்ப இவங்களுக்கு எவ்வளவு திமிருத்தனை, மக்களே மேல ஏறி நின்றா அது ஏறி மேல நிக்கிறமே பிராமணி தூக்குறது பிறந்த சத்திரிய பைய சூத்திர பைய வைசிய பைய இவங்க தூக்குறாங்க. அப்ப இவங்க போய் மேல உட்காரு, அண்ணாமலை கொண்டு போய் மேல உட்காந்து இந்த ராஜா காயத்ரி இவங்க வந்து தூக்க வேண்டியதானே, சேகர் எஸ் வி சேகர் மீனங்க போனான்னு தெரியல. இதுதாங்க, இதெல்லாம் மக்களுக்கு ரொம்ப சிக்கலுங்க. மக்கள் வந்து இன்னும் அறிவு அறிய அவங்க மக்களை வந்து நம்ம அரசியல்படுத்தப்பட வேண்டும், மக்களுக்கு வந்து நம்ம வந்து அரசியல் பூத்த வேண்டும், இதெல்லாம் தெளிவுபடுத்த வேண்டியது நமது கடமை. தொடர்ந்து நம்ம வந்து மக்கள்கிட்ட சொன்னாதே இதுல இருந்து அவங்க விழிப்புணர்ச்சி அடைய முடியும், இல்லைன்னா இந்தியாவுக்கு ரொம்ப சிக்கலுங்க, பெரும் சிக்கல், பெரிய பிரச்சனை. பார்த்து கொரோனால இருந்து தப்பிச்சு வந்து பெரும்பாடுங்க,
ஒரு நாள் வந்து நாளா ஊசி போட்டு நீங்க ஊசி போட்டீங்க, மோடி ஈடி எல்லாருமே ஊசி போட்டாங்க, அண்ணாமலை எல்லாம் ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சுட்டோம். ஆனால் ஆனால் இந்த சனாதனவாதிகள் இருக்காங்க பாரு, விங்கில இருந்து தப்பிக்க முடியாதுங்க. நீ கொரோனாவை விட மோசமான கிருமி, அதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஃபைனலான கருத்து. நீங்க கொரோனாவை விட மோசமான கிருமிங்க, அப்ப இவர்களிருந்து காப்பாற்றுவது எப்படி காப்பாற்ற முடியும்? அதற்கு ஒரே இது வந்து, நான் மக்களை அரசியல்படுத்தப்பட வேண்டும், ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும், அப்பதான் இதுல இருந்து நம்ம வெற்றி பெற முடியும் என்பது எங்களுடைய கருத்து. நன்றி சார், எங்களோட இணைந்து உங்களுக்கு கருத்துக்களை பேர்ந்தோட இருக்கிறோம். நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.